ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். சிம்ம ராசி பலன் ஆகஸ்ட் மாதம். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்ல பலன்கள்லாம் ஃபேவராக இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் குரு பெயர்ச்சியிலேயே சிம்ம ராசிக்காரர்கள் பல பேருக்கு வந்து வேலை எழுந்தது, ஒரு போராட்டத்தை அனுபவிக்கிறது, மணி பிளாக்கேஜ், மெயினாக மணி பிளாக்கேஜ், எங்கேயோ போய் அவங்களோட காசெல்லாம் மாட்டிக்கிறது, வர வேண்டிய பணமே வராமல் தவிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சிம்மத்துக்கு உண்டு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இது நடக்குது. ஏன்னா ராசி ஒரு பாதினா லக்னம் ஒரு பாதி. அப்போ ராசிக்கு உண்டான பலன் நீங்க பார்க்கும்போது உங்க லக்னத்தையும் நீங்க எடுத்து அதை உங்க ராசிக்கு உண்டான பலனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் பலன்களே புரியும். இப்போ சிம்மம்ல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த லாஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸா மணி பிளாக்கேஜ், வேலை இல்லாமல் இருக்கிறது, சிரமப்படுறது, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குமா, ஏதாவது சேஞ்ச் வருமா, இந்த மாற்றங்கள் வந்து பெட்டரா இருக்குமா, ஃபேவரா இருக்குமா, அந்த மாதிரியான எண்ண அதிர்வுகளோடு இருக்கிற அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமாவது சாதகமா இருக்கா? இன்னும் குரு இடம் மாறவில்லை. குரு உங்களுக்கு 3வது ஸ்தானம், பலம் இழந்த ஒரு இடம் குருவுக்கு 3வது வீடு. ஏன்னா சுபகிரகம், அது லக்னத்தில் இருக்கணும், 5ஆம் இடத்தில் இருக்கணும், கேந்திரத்தில் இருக்கணும், இல்லை 10, 11 இந்த மாதிரி ஸ்தானங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசுப கோள்கள் இருந்தால் தான் அது பலன்களை கொடுக்கும். ஒரு சுபகிரகம் போய் இருந்தால் என்ன பண்ணும், அந்த பலனை வந்து பெருசாக அது கொடுக்க முடியாது. மறைவான ஒரு ஸ்தானம். இருந்தாலும் குரு பார்வைக்கு எப்பவுமே பலம் உண்டு. இந்த குரு பார்வை எங்கெல்லாம் பதியும், 3ஆம் இடத்துல இருந்தாலும் அது 7ஆம் இடத்துல போய் பதியும். கல்யாணம், விவாகம், ஒரு அலையன்ஸ் நீங்கள் மேட்சிங் பார்த்துட்டு இருக்கீங்க, அது செட் ஆகி வருமானா, அதுக்கெல்லாம் பலன் உண்டு. ஏன்னா சனியும் அந்த 7ஆம் இடத்துல பார்வையை பதிக்கிறார். அப்போ சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கை, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்குள்ள முயற்சிகளுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் இருக்கு. தொழில் ரீதியாக சிம்மத்துக்கு வந்து ஃபேவராக இருக்குமா? இந்த மாதம் சுக்கரன் தான் உங்களுக்கு தொழில் இருக்க நீச்சமடைகிறார். நீச்சமடைஞ்ச சுக்கரன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார், புதன். அவர் 12ஆம் இடத்துல, சூரியன் லக்ன, அதாவது உங்கள் ராசியாதிபதி சூரியன், அவரும் 12ஆம் இடத்துல மாதத்துடைய துவக்கத்தில். 17ஆம் தேதி 19ஆம் தேதி சூரியனும் புதனும், அதாவது சூரியன் வந்து 17ஆம் தேதி இடம் மாறி சிம்ம சூரியன் ஜென்ம ராசிக்கே வரும். அது ஒரு ஒரு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அனுபவங்கள், கசப்பனவுகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள்லாம் நடக்காம டிலே இந்த மாதிரி நடந்ததுன்னா அது கொஞ்சம் ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதன் வக்ர நிவர்த்தி வந்து எப்பாகிறாருன்னா 19th நடக்குது. இருந்தாலும் புதன் அதே 12ஆம் இடத்துல சேம் பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணும். இப்படி இருக்கும் பொழுது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்று, அதாவது உங்களுடைய பிசினஸ் பிளானட் யாருன்னா சுக்கரன் நீச்சம் பெறார், அந்த தனஸ்தானம் வருமானத்துக்கு அதிபதி விரய ஸ்தானத்தில் போயிருக்காரு. இந்த மாதம் செலவுகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இன்கம் வருதோ இல்லையோ எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதம். பட் இன்கம் ஆல்சோ வில் பி தேர். ஏன் இன்கம் ஆல்சோ வில் பி தேர்னா சுக்கரன் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால. சனி 5ஆம் இடத்துல இருக்குது, மனக்குழப்பம், மன சஞ்சலம் பண்ணும். உங்க சுய ஜாதகத்துல கோள்கள் நல்லா இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தசாபுத்திகள் வலுவா இருந்து யோகமான ஜாதகமா இருந்தா இந்த கோச்சார பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல பெரிய பாதிப்புகள் எதுவுமே கொடுக்காது. சுய ஜாதகத்துல புதன் உங்களுக்கு யோகமா இல்லாமல், சுக்கரன் யோகமா இல்லாமல், பலம் பெறாமல், ஆட்சி உச்சம் பெறாமல், கேந்திர கோணங்கள் அமையாமல் இருந்தால் இந்த மாதம் ஆகஸ்ட்ல செலவுகளை கொடுக்கிற ஒரு மாதமாக அமையும். அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 17th சூரியன் ஆட்சி பலத்தோடு வரதுனால உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார், கிளாரிட்டி, மைண்டை ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுப்பார். உங்கள் பிளானை வந்து எப்படி பண்ணலான்ற திட்டங்களை வந்து நல்ல வியூகம் பண்ண வைப்பார். அறிவு இன்னும் பலம் அடையும். இதில் குறிப்பாக கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் உள்ளவங்க, அது ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபேவரான ஒரு மந்தாக செகண்ட் ஹாஃபில் அமையும். ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தீங்கனாலும் சூரியனுடைய ஆட்சி பலம், சூரிய தசை நடந்ததுன்னா இன்னும் அது நிச்சயமாக நடக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்துட்டு இருக்கு.
ஆக்சுவலாக சிம்மத்துக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றால் அது பயங்கர யோகம். ஆனால் பின்னோக்கி வர்றதுனால அந்த யோகத்துடைய பலனை வந்து குறைக்கும். ஹெல்த், மெயினாக ஹெல்த். சிம்மத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து மனமும் ஒத்துழைக்காது உடலும் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பட் உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த பலனை மாற்றி கொடுக்கும். 19ஆம் தேதிக்கு மேலே இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி காலம், இந்த நிவர்த்தி காலம் என்ன பண்ணால் செலவுகளை குறைக்கும். 17ஆம் தேதியிலேருந்து சூரியனுடைய ஆட்சி பலம், இந்த உடல் உபாதை, மனசோர்வு இதுலேருந்து எப்படியும் நீங்களே மீண்டும். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து 10 பேர் உதவி செஞ்சு அவங்க வரவங்க கிடையாது, அவங்க தானாகவே செல்ஃபாகவே அவங்க விழுந்து எழுந்து நடப்படக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள். அவங்களே செல்ஃபாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, அந்த பலம் உண்டு. யார்கிட்டயே போய் கேட்கணுன்ற அவசியம் அவங்க நினைக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, அது அவங்களுடைய குணங்கள். ஸோ இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான், எந்த ராசிக்கும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து அவ்வளோ விசேஷமாக இல்லை. இருந்தாலும் சிம்மத்துக்கு அந்த ராசிநாதன் பலமாக இருக்கிறதாவது ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கிற ஒரு தைரியமும் ஆற்றலையுமாவது கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. வேலை மாற்றம், வேலை முன்னேற்றம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் பொதுவான பலனில் பெரிய பலன் ஆதாயம் கிடையாது. வரவு எப்படி இருக்கும்? எஸ் ஓகே, ஆன் அன் ஆவரேஜ் இன்கம், எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சுப பலன்கள் நடக்குமானா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு, அதுக்குண்டான ஒரு முயற்சி, அந்த ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் சாதகமாக டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஃபேவரபுளாக இருக்குது, அது மட்டும்தான். எஜுகேஷன் எப்படி இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்குமா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 கதிபதியான செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை வக்ரம் அடைந்து பின்னோக்கி போகிறதுனால அவங்களுடைய பிளான்ஸ், ப்ரீவியஸ் பிளான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிளான்லாம் வந்து ஃபேவரபுளாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. தூரதேச பயணத்துக்கு எதிர்பார்த்தாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி வேறு மாநிலத்தை போய் படிக்கணும்னு நினைச்சாலும் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு ஃபேவரான ஒரு டைமாக நம்ம பார்க்குறோம். ஸோ சிம்மம் இந்த மாதம் இன்னும் குரு மாறாத இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாம் பாக்கி இருந்துக்கிட்டே ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே கொண்டு போகும். ரிலீவ் ஆகிற எப்போ டைம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஹார்ட்லி 1 மந்த், இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்லேருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா இந்த பக்கத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். குரு இடத்த மாறி அடுத்த வீட்டு 4ஆம் இடத்துல போக ஆரம்பிப்பார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரான டைமாக செப்டம்பர்லேருந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆகஸ்ட் நின்று நிதானமாக கூர்ந்து கவனித்து பிரச்சனைகளை சமாளித்து வாழ வேண்டிய ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.